உயிரியல் படம் இது, அது இன்பியலாக மாறும். திரையிட்ட மகிழ்ந்தவுடன் குண்டிலிட்ட விளக்காக படத்தில் கொண்டாடக்கூடிய அத்தனை கலைஞருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ராமனோட படங்கள் வந்து நான் இந்த நாலு படங்களில் வந்து கருப்பண்ணியப்பன் சொன்னது மாதிரி இது எக்ஸ்ட்ராடினரி படம். யார் இப்போ எப்படி பாராட்டினதில்லை, யுவன் சங்கராஜா சார் பாராட்டுறதா, மம்முட்டி சார் பாராட்டுறதா, சாதனாவை பாராட்டுறதா, இல்லை படத்தோட கேமராமேன் பாராட்டுறதா, போட்டி போட்டு பண்ணியிருக்காங்க. யாரையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இதில் வந்து பெருசாக எல்லாருமே வந்து போட்டி போட்டு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தொழில்நுட்ப கலைஞரை தேர்ந்தெடுத்துக்காக ராமனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. மற்றபடி இந்த படத்தில் பணியாற்றின அனைவருக்கும் என மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராமோட நான் வந்து ரெண்டு படம் பண்ணியிருக்கேன், ஒன்று தங்க மீன்கள், இன்னொன்று தரமணி. குறிப்பாக இந்த இடத்துல நான் ராமை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். தயாரிப்பாளர்களின் இயக்குனர் அப்படின்னா அது வந்து ராம் மாத்திரம்தான். தயாரிப்பாளர்கள் கூட வலியும் வேதனையும் தெரிஞ்சு அவங்களுக்கு தோள் கொடுத்து கூட இருந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுக்கறதுல அவருக்கு மிகை வேறு எந்த இயக்குநர்களும் ஆகாது. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல இந்த நான் பதிவு பண்ணியே ஆகணும் ராமை பற்றி. இந்த பேரன்பு இந்த படம் நான் முதல்ல பார்த்துட்டேன். மம்முட்டி சாரை பற்றி ஒன்றுமே பேச முடியாது, ஏன்னா அவர் ஒரு பெரிய லெஜண்ட். அவர் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து முதல்ல நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி. அதே நேரத்தில் இந்த பேரன்பு பார்த்ததுக்கப்புறம் மொத்தமாக எல்லாருக்கும் மிகப்பெரிய அன்பு கிடைக்கும். யாருமே யோசிக்காத ஒரு கதைக்களத்தை வந்து இவ்வளோ தைரியமாக எடுத்த ராமுக்கு இந்த நேரத்தில் வந்து பாராட்டுகளும். அதே நேரத்தில் நான் யோசிப்பேன், நான் ரொம்ப எந்த படம் பண்ணாலும் வந்து ஏதோ அவார்டு காண்டி படம் பண்ணுறன்ற மாதிரியே ஒரு பேர் வாங்கி வச்சுருந்தேன். நல்ல படம் பண்ணுன்ற ஒரு நோக்கம்தான். அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோடு வந்து ஒரு நல்ல படம் சமுதாயத்துக்கு தரணும்னு இந்த பெரும் ஒரு ஒரு தொகையை வந்து இந்த படத்தில் முதல் போட்ட நண்பர் தேனப்பன் அவர்களுக்கு மனதார பாராட்டுகள். அவருக்கு இந்த படத்தில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கணும். இந்த லாபம் கிடைச்சா தான் இந்த மாதிரி நல்ல படங்களை எடுக்க எல்லா நிறைய தயாரிப்பாளர்கள் முன்னுக்கு வருவாங்க. இந்த நேரத்தில் வந்து நண்பர் சுரேஷ் காமாட்சி அவர் டைரக்டராக இருக்கார். அவரும் வந்து இப்போ ஒரு படம் மிக மிக அவசரம்னு அவரே டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த படமும் நிச்சயம் சமுதாய அக்கறையுள்ள ஒரு படமாக இருக்கும். அந்த படத்தையும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். அதே நேரத்தில் இன்னொரு ஒரு ஒரே ஒரு நிமிடம் தான், அஞ்சலியை பற்றி நான் சொல்லணும் அவங்கள பற்றி. அதாவது இப்போ கூட பேசும்போது சொன்னாங்க, 10 வருஷம் அவங்களுக்கான ஸ்பேஸ் உருவானதற்கு காரணம் ராம் அப்படின்ட்டு. அவங்கள மாதிரியே எல்லா நடிகர்களும் இருந்துட்டாங்கன்னா நல்ல தயாரிப்பாளர்கள் நல்லாவே இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஒரு அங்கீகாரமும் அறிமுகமும் கிடைச்ச ஒரு குருவாக ஆசான எந்த நேரத்துலையும் கூட்ட ஒரு இடத்துக்கு வந்து நடித்து கொடுக்கறதுக்கு வாலண்டராக வந்து நிற்க ஒரு சில ரொம்ப சொற்பமான நடிகர் நடிகை இல்லை. அவங்க அவங்களுடைய பணி மேலும் இந்த வெற்றி அடையணும்னு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சினிமா வாழ வேண்டும் என்று பலர் பாடுபடுகிறார்கள், தமிழ் சினிமா வீழ வேண்டும் என்று சிலர் பாடுபடுகிறார்கள். நான் சில குறைகளை இங்கே சொல்கிறேன். ஏன்னா இயக்குனர் தரகோதர்கள்லாம் இங்கே வந்திருக்கும் போது நான் பொதுவாக எப்போவுமே இருக்கிற குறைகள் கொஞ்சம் சொல்லுவேன். ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும்னு வேறு எதுக்கும் இல்லை. அதனால் அந்த பிஆர் கிட்ட பெரியாளுங்க சொல்லி கே ராஜனை ஆடியோ ஃபங்க்ஷன் கூப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டானுங்க. எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு, என் ஸ்கூலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் நடத்துறது காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இன்னைக்கு காமராஜ் பிறந்த நாள், உலக தியாக தலைவன், சினிமாவை தெய்வமாக மதிக்கிற ஒரு ஹீரோ. நான் முன்னெல்லாம் சார் பிரேம் நசீரியும் எங்கள் தமிழ்நாட்டு ஜெய்சங்கரையும் அவங்க இல்லாத மேடையெல்லாம் பாராட்டிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா பிரேம் நசீரை சொல்லுவாங்க ஒரு ஒரு பற்ற மாதிரி வேலை பார்ப்பாராம். உங்களுக்கு தெரியும் எல்லாம், அவர் பார்த்ததில்லை கேள்விப்பட்டேன், அதை நல்லதை சொல்லணும். ஜெய்சங்கர் 25,000 தான் சம்பளம் வாங்குவார், அப்போ 30,000 சம்பளம்ங்க. அந்த படம் 2 வாரம் ஓடிச்சனால பணம் கிடச்சிரும். ஆனால் அப்படி ஃபெயிலியர்னா, இடே என்னடா படம் சரியாக போகலையா, ஆமாம் போகலை, இந்த 25,000 வச்சுக்கிறேன், அடுத்து பூஜை போடு, டேட்டு கொடுக்குறேன்னுவான். இப்போ எல்லாத்தையும் உதவிக்கின்னு நடுத்தரில் ப்ரொடியூசர் விட்டுறான். அதனால் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு நின்று அதுக்காக. ஆனால் நம்ம ராம் ஒரு வித்தியாசமான, நான் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கூட ஒரு 9 வருஷம் இருந்திருக்கேன், அவரை பார்த்துருக்கேன். இன்னைக்கு ராம் தமிழ் பண்பாடு மிக்க அற்புதமான சிதைவு இல்லாமல் தமிழை சித்திரவதைப்படுத்தாத ஒரு அற்புதமான டைரக்டர். படமே பேர் அன்பு. இதை மெர்சல்னு கூட வச்சிருக்கலாம், இல்லை விரிசல்னு கூட வைக்கலாம். என்ன தமிழில் எவ்வளவு அற்புதமான பெயர்கள்,
தமிழில் எவ்வளவு அற்புதமான கவர். என் சகோதரன் சவரக்கத்தின் கூட வச்சான், தொழிலாளி, ஒரு அருமை தொழிலாளியுடைய ஒரு வாழ்க்கையை வரலாற்றை படம். ஆகவே நான் இந்த இந்த படத்தை வந்த பிறகு எந்த குறையும் பேச விரும்பலை, எந்த சினிமா சிரமங்களையும் பேச விரும்பலை. ஏன்னா நான் பாதித்து போனேன். ஒரு குழந்தை கை கால்கள் விளங்காமல் பேச முடியாமல் இருக்கிற குழந்தையை பெற்ற தகப்பன், அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படும் என்பதை ஒரு நிமிடம் இந்த கையை சுருக்கி வாயை விரித்து அந்த நடந்து பார்க்கிற வேதனை இருக்கிறதே கடவுளே, எந்த தகப்பன் தாய்க்கும் அது வரக்கூடாது. இந்த மம்முட்டி அந்த ஒரு நிமிஷத்தில் அதை ட்ரை பண்ணார் பாருங்க. அப்படின்னா எவ்வளோ பெரிய வேதனை அவர் மனதில் இந்த குழந்தையின் பார்த்து பார்த்து ஒன்று. அந்த வேதனையை சொன்னவர் ராமர்.